கண்டி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களினால் முஸ்லிம் மக்கள் அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி வன்முறை சம்பவங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் வடமாகாணத்தின் சில மாவட்டங்களில் கடையடைப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி யாழ்ப்பாணம் அஞ்சு சந்தி வீதியிலுள்ள முஸ்லிம் வெர்த்தகர்களின் கடைகள் மூடப்பட்டு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது அமைதியான முறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தாம் இந்த கடையடைப்பு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள முஸ்லிம் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் வவுனியாவில் முஸ்லிம் வர்த்தகர்கள் கடையடைப்பில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது இயல்பு நிலைக்கு திரும்பவும் எதிர்காலங்களில் இவ்வாறான துப்பாக்கிய சம்பவங்கள் இடம்பெறாமல் இருக்கவும் வர்த்தக நிலையங்களை மூடியுள்ளதாக முஸ்லிம் வர்த்தகர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் வவுனியா பெரிய பள்ளிவாசலில் ராணுவத்தினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் நகர்ப்புறத்தில் அதிகளவான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் வர்த்தக நிலையங்கள் அமைந்துள்ள பகுதியில் உதவி போலீஸ் அத்தியக்சகர் உட்பட போலீஸ் அதிகாரிகள் பார்வையிட்டதுடன் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பையும் பலப்படுத்தியுள்ளனர் அதேவேளை மன்னாரிலும் இனவாத சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் மற்றும் முஸ்லிம் வர்த்தகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் மன்னாரில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு வழங்கியுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் அதேவேளை அரச தனியார் போக்குவரத்து சேவைகள் வளமை போன்று இடம்பெற்று வருவதோடு பாடசாலைகள் மற்றும் அரச தனியார் நிறுவனங்களின் செயற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன இதேவேளை கிளிநொச்சியில் உள்ள முஸ்லிம் பள்ளிவாசல்களுக்கும் ராணுவத்தினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி நகர் பகுதியில் உள்ள நான்கு பள்ளிவாசல்களுக்கும் வட்டக்கச்சி பகுதியில் அமைந்துள்ள பள்ளிவாசல் ஒன்றுக்குமாக ஐந்து பள்ளிவாசல்களுக்கும் ஐம்பத்தி ஏழாவது படைப்பிரிவின் ராணுவ வீரர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பள்ளிவாசல்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் அசம்பாவிதங்கள் இடம்பெறுவதை தடுக்கும் வகையிலும் இராணுவத்தினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்